தீப்பு மற்றும் பேப்பர் மூலமாக பாரதியார் பாடல்களை இசையால் வெளிப்படுத்திய அரசு ஓய்வு பெற்ற மருத்துவரை பலரும் நிகழ்ச்சியுடன் பாராட்டி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது இல்லம் நினைவிடத்தில் பலரும் பாரதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிலையில் தென்காசியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அறுவை சிகிச்சை மருத்துவர் தங்க பாண்டியன் வாயில் சீப்பு மற்றும் பேப்பர் வைத்து அதன் மூலம் பாரதியாரின் பாடல்களை இசையாக இசைத்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார். அவரின் இந்த வினோத செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பொதுமக்களும் தமிழ் ஆர்வலர்களும் மருத்துவர் தங்க பாண்டியனை பாராட்டியது மட்டுமின்றி அவர் வாய் மூலமாக இசைப்பதை பார்த்து ரசித்தனர். தனது 9 வயது முதல் சீப்பு மற்றும் பேப்பர் மூலமாக பாடல்களை இசை வடிவில் இசைத்து வெளிப்படுத்தி வருவதாகவும் பாரதியாரின் பெருமையை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாகவும் தான் இதை செய்து வருவதாகவும் கூறி மருத்துவர் நிகழ்ச்சி அடைகிறார். பலரும் மாலைகளால் பாரதியாருக்கு மரியாதை செய்த நிலையில் மருத்துவர் தங்க பாண்டியன் மட்டும் பாமாலையினால் புகழஞ்சலி செலுத்தியது அனைவரையும் கவர்ந்ததோடு பாராட்டையும் பெற்றது.